வணக்கம். சற்று முன் வெளியான இரவு 7 மணி முக்கிய செய்திகள். 28/2021 இன்று இரவு முக்கிய செய்திகள். மிஸ் பண்ணாதீங்க. தமிழகத்தில் 3 நாட்கள் மட்டும் தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் உள்ளூர் விடுமுறை. கலெக்டர் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாளை ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாளை மட்டும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் கவனத்திற்கு தமிழகத்தில் கட்டுப்பாடுகள் கூடிய ஊடகங்கள் அதிகரிக்கப் போவதாக திட்டமிட்டுள்ளனர். விசாரணை நடத்த இனி அவகாசம் கொடுக்க முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விசாரணையில் தமிழக அரசு கரார். ரேஷன் அரிசி கடைசியவர் மீது குண்டர் சட்டத்தில் ஆவரை போடப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உதவி ஆய்வாளர்கள் உட்பட பல காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வாகன ஓட்டிகளே, இதுக்கு தயாராக ரெடியாக இருங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அபராதம் உறுதி. ஆகஸ்ட் மாதம் 23 வரை தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவிக்கப்படுது. அதன்படி மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர் ஆகிய பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிய 21 பேர். சென்னை வாசிகளே, உஷாராக இருங்கள். இந்த தவறை இனி செய்யாதீங்கள். எச்சரிக்கை வேண்டும். நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி தடங்களில் போய் கொட்டிய 21 நபர்கள் அபராதம் விதித்து சென்னை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திட்டங்களுக்கு நிதி இல்லை, ஆனால் பக்கம் பக்கமாக விமர்சனங்கள் கொண்டு வருகின்றனர். பாஜக அண்ணாமலை கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். நன்றி, வணக்கம்.